சுங்கை சீப்பூர் தொகுதிக்கு பொருத்தமான தேசிய முன்னணி வேட்பாளர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன். மந்திரி பசார் சரானி வலியுறுத்து. துன் சம்பந்தன் துன் சாமிவேலு அடிச்சுவட்டை பின்பற்றி சுங்கை சீப்பூட்டில் சிறந்த சேவையை வழங்குவேன், விக்னேஸ்வரன் உறுதி. அந்நிய தொழிலாளர்களை தருவிக்கும் முதலாளிமார்கள் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் கட்டாயம் காத்திருக்க வேண்டும். முகமது அசானுடன் மோதுவதற்கு ஹமீத் படோர் தான் சிறந்த வேட்பாளர், கிராகான் தானா ஆயர் வலியுறுத்து. 5 மடங்கு கூடுதல் விலையில் NFC அட்டைகளை விற்ற ஆடவன் அடையாளம் காணப்பட்டுள்ளான். வணக்கம். சுங்கை.சிப்புட் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய தகுதி கொண்டவர் மாயிகா தேசிய தலைவர் தன் ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரன் என்று பேரா மந்திரி பசார் டத்து ஸ்ரீ சரானி முகமட் கூறினார். இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய அனைத்து தகுதியை அவர் கொண்டுள்ளார் என்பது மறுப்பதற்கில்லை. ஆகவே சுங்கை.சிப்புட் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக தேர்வு செய்வதற்கு விக்னேஸ்வரன் பொருத்தமானவர் என்று கூறுவதில் மறுப்பதற்கில்லை என சரானி தெரிவித்தார். எதிர்வரும் 15வது பொது தேர்தலை முன்னிட்டு சுங்கை.சிப்புட் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மாநாட்டு மண்டபத்தில் தேசிய முன்னணி இயந்திரத்தை தொடக்கி வைத்த பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாயிகாவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரன், மாநில மாயிகா தலைவர் டத்தோ இளங்கோ வடிவேலு, பேரா மாநில தேசிய முன்னணி தொடர்பு இயக்குனர் டத்தோ ஜோல் கஃப்லி ஹாஜி அருண், பேரா மாசிசா தலைவர் டத்தோ மா ஹோங் சுன் மற்றும் மாயிகா உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டனர். மறைந்த மாயிகாவின் தேசிய தலைவர்களான துன்விதி சம்பந்தன் துன் சாமிவேலு ஆகியோர் சுமார் 50 ஆண்டு காலம் ஆற்றிய சேவைகளை முன்னிறுத்தி கடந்த காலங்களில் ஏற்பட்ட தவறுகளை திருத்திக் கொண்டும் மக்களின் ஆதரவை திரும்பப் பெற அனைவரையும் அரவணைக்கும் போக்கோடு சுங்கை.சிப்புட்டில் கடுமையாக உழைத்து வருவதாக மாயிகாவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். சுங்கை.சிப்புட்டில் தேசிய முன்னணியின் தேர்தல் இயந்திரத்தை பேராப் மந்திரி பசார் டத்து ஸ்ரீ சாராணி தொடக்கி வைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். எல்லாத்தையும் அரவணைச்சு எங்களோட தப்புகளை உணர்ந்து அவங்க நம்ம இனத்தை சேர்ந்தவர்களுக்கு மன்னிப்பு கேட்கறது தப்பே இல்லைங்க. ஏன்னா நான் தான் இத்தனை வாட்டி சொல்லிட்டேன், தான் ஆடலாம் கூட தன் சதையாடும். ஏன்னா இந்த இடத்துல 40 வருஷமாக மாயிகா தேசிய தலைவர்களுக்கு துன் சம்பந்தன் அவர்களும் துன் சாமிகளுக்கும் ஆதரவு கொடுத்த இந்த மக்கள்கிட்ட நான் போயிட்டு திருப்பி ஒரு எங்களை வாய்ப்பு கொடுங்க, இங்கே உள்ள மக்களோட பிரச்சனைகளை தீர்வு காணணும்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. மாயிகா மக்களின் தேவைகளை ஈடு செய்ய எல்லா நிலையிலும் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் மாயிகாவின் சேவை தொடர்பில் நியாயமான முறையில் கேள்வி கேட்பதில் தவறு எதுவும் கிடையாது. அதற்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடும் பொறுப்பும் மாயிகாவுக்கு உள்ளது. அதே வேளையில் அவதூறு நோக்கத்தை கொண்டிருக்காமல் நியாயமாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் கூறத்தான் வேண்டும் என இந்தியா மற்றும் தெற்காசிய நாடுகளுக்கான சிறப்பு தூதருமான விக்னேஸ்வரன் தெரிவித்தார். நியாயமா நேர்மையா இந்த சமுதாயத்தோட நலன் கருதி யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அரசியல் கட்சி உள்ளவங்க பதில் சொல்லியா தான் ஆகணும். இப்போ உள்ள இளைஞர்கள் பார்க்குறாங்க யார் வேலை செய்கிறாங்க நம்ம சமுதாயத்துக்கு, நம்ம இனத்தை சேர்ந்தவர்களுக்கு யார் பிரச்சனைகளை ஆய்வு எடுத்து தீர்வு காண்றான்னு பார்க்குறாங்க. யார் வாயால் பேசி வாய் பேசுகிற வீரர்கள் யார் இருக்கிறா, வேலை செய்கிறர்கள் வீரர்கள் யார் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க எடுக்கிற முடிவு நிச்சயமாக சிறப்பான முடிவாக தான் இருக்கும். கேள்வி கேட்குறதுல தப்பு இல்லைங்க, அவங்க தெரியாமல் கேள்வி கேட்குறாங்க. அபுதூறாக பேசுகிறதுக்கு இல்லை, ஏங்க இந்த மாதிரிலாம் செய்யலைன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எடுத்து அது சொல்கிறது, அது சொல்கிறதுக்கு தானே கேட்குறாங்க, அது எடுத்து சொல்லிட வேண்டியதானே, மடியில் பாராமல் தானே பயப்பண்ணு. இதனிடையே இளையோர் அரசியல் விழிப்புணர்வை பெற்றிருப்பதோடு விவேகமான முறையில் வாக்களிக்கும் திறனை பெற்றிருக்கிறார்கள். அடுத்த பொது தேர்தலில் 18 வயதை அடைந்த இளைஞர்கள் வாக்களிக்கவிருக்கின்றனர். சமூக வலைதளங்களின் தாக்கத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் வாக்களிப்பார்கள் என்ற சந்தேகம் இருந்தாலும் தங்களது பகுத்தறிவுக்கு ஏற்ப எதிர்கால நலனை கருத்திற்கொண்டு விவேகமாகவும் அரசியல் முதிர்ச்சிக்கு ஏற்பவும் வாக்களிக்கும் திறனை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றும் விக்னேஸ்வரன் கூறினார். அந்நிய தொழிலாளர்களை தருவிக்கும் முதலாளிமார்கள் அவர்களுக்காக கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் கட்டாயமாக காத்திருக்க வேண்டும். குறிப்பாக புதிய அந்நிய தொழிலாளர்களை தருவிக்கும் முதலாளிமார்கள் அவர்களுக்காக காத்திருந்து அழைத்து செல்வது அவசியம் என
குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்துஸ்ரீ கைரோல் ஜாமி டவுட் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களின் விண்ணப்ப ஆவணங்களை முறையாக நிர்வகிக்கவும் உறுதிப்படுத்தவும் அவர்களின் முதலாளிமார்கள் உடன் இருப்பது அவசியம் என்றார். அவர் அந்நிய தொழிலாளர்களை தருவிக்கும் முதலாளிமார்கள் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் தங்கள் தொழிலாளர்களின் பத்திர வேலைகளை முறையாக செய்து முடிக்க குடிநுழைவு சட்டப்படி 6 மணி நேரம் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளில் அந்த கால அவகாசம் நீட்டிக்கப்படும் என டத்துஸ்ரீ கைரோல் சொன்னார். விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முதலாளி வரும் வரை கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் வந்தடையும் அந்நிய தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றார். அவர் முதலாளிமார்கள் வர தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அந்நிய தொழிலாளருக்கு NTL குடிநுழைவு நிராகரிப்பு கடிதம் வழங்கப்பட்டு அடுத்த விமானத்திலேயே அவர்கள் திரும்ப சொந்த நாட்டிற்கு அனுப்பப்படுவார்கள். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் வந்தடையும் அந்நிய தொழிலாளர்களை 6 மணி நேரத்திற்கு பின்னர் திரும்ப அவர்களின் சொந்த நாட்டிற்கு அனுப்பும் குடிநுழைவுத்துறையின் நடைமுறை குறித்து ஃபேஸ்புக் சமூக அகப்பக்கத்தின் வாயிலாக பகிரப்பட்ட பதிவு தொடர்பில் டத்துஸ்ரீ கைரோல் இவ்வாறு கருத்துரைத்தார். கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னர் நாட்டின் எல்லை திறக்கப்பட்டதிலிருந்து குறிப்பாக இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி செப்டம்பர் 26 வரையில் மொத்தம் 98,079 அந்நிய தொழிலாளர்களின் விண்ணப்பங்களை குடிநுழைவுத்துறை பரிசீலித்துள்ளது. எதிர்வரும் 15வது பொதுத் தேர்தலில் ரம்பாவ் நாடாளுமன்ற தொகுதியில் முகமது ஹசானுக்கு எதிராக கிராகான் தானா ஐயர் சார்பில் போட்டியிடுவதற்கு போலீஸ் படையின் முன்னாள் தலைவர் தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படூர் இணக்கம் தெரிவித்தால் அம்னோவின் கோட்டையாக திகழும் அத்தொகுதியை தகர்க்க முடியும் என கிராகான் தானா ஐயர் நம்பிக்கை கொண்டுள்ளது. பஜுவாங் தானா ஐயர் கட்சியின் உறுப்பினராக அப்துல் ஹமீத்தில் இல்லாவிட்டாலும் முக்கியமான பிரபலமானவர்கள் உட்பட பலரை வேட்பாளராக களம் இறக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக நகர செம்பிலான் கிராகான் தானா ஐயர் துணைத் தலைவர் முகமது ஜானி இஸ்மாயில் கூறினார். தம்மை பொறுத்தவரை இப்போதைக்கு ரம்பாவ் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு அப்துல் ஹமீத் சிறந்த வேட்பாளராக திகழ்வதாக அவர் தெரிவித்தார். அதோடு அவர் ரம்பாவைச் சேர்ந்தவர். இம்முறை ரம்பாவில் அம்னோ துணைத் தலைவர் முகமது ஹசான் போட்டியிடுவார் என ஆருடங்கள் வலுத்து வருகின்றன. பெட்ரோல் நிலைய பணியாளர் ஒருவர் டச் அண்ட் கோ நிறுவனத்தின் NFC தொகை அதிகரிப்பு அட்டைகளை நிர்ணயிக்கப்பட்ட விலையை காட்டிலும் 5 மடங்கு கூடுதல் விலையில் விற்றது தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட அட்டைகளை கூடுதல் விலையில் இணையம் வாயிலாக அந்த பணியாளர் விற்று வந்ததை உள்நாட்டு வாணிப பயணிட்டாளர் விவகார அமைச்சு அடையாளம் கண்டது. சம்பந்தப்பட்ட டச் அண்ட் கோ நிறுவனத்தின் NFC அட்டைகள் 10 ரிங்கிட்டுக்கு விற்கப்படுவது வழக்கம் என்பதை உள்நாட்டு வாணிப பயணிட்டாளர் விவகார அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு ஏப்ரல் தொடங்கி விற்பனைக்கு வந்த NFC அட்டைகளை வாங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக போதுமான எண்ணிக்கையில் இல்லாததால் அது விரைந்து விற்று தீர்ந்து விடுவதாகவும் அதனை பெறுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. NFC அட்டைகள் தொடர்பில் இவ்வாண்டு ஏப்ரல் தொடங்கி இதுவரை 4 புகார்கள் பெறப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அவ்விவகாரம் தொடர்பில் இதுவரை 11 இடங்களில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே சமயம் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக பதிலளிக்க கோரும் கடிதங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அந்த கடிதங்களுக்கு பதிலளிக்க தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக உள்நாட்டு வாணிப பயணிட்டாளர் விவகார அமைச்சின் சட்டத்தின் கீழ் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் எச்சரித்தார். நகரி செம்பிலான் செண்டாயானை நோக்கி செல்லும் புக்கின் நின்னாஸ் நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளான ட்ரெய்லர் லோரியிலிருந்து டீசல் கசிந்தது. அதனால் சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலை போக்குவரத்துக்கு மூடப்பட்டது. அதிகாலை மணி 6:40 வாக்கில் அவ்விபத்து நிகழ்ந்தது. கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்த ட்ரெய்லர் லோரியில் இருந்து வெளியேற முடியாமல் சிக்கிக்கொண்ட அதன் 51 வயது ஓட்டுநர் பலத்த காயங்களுக்கு இலக்கானார். எனினும் அவ்விபத்தில் சிக்கிய பெருடுவா எக்ஸியா கார் ஓட்டுநரான 31 வயது பெண் காயம் ஏதுமின்றி உயிர் தப்பினார். விபத்து குறித்து அதிகாலை மணி 6:42 வாக்கில் அவசர அழைப்பு கிடைத்ததாக நகரி செம்பிலான் தீயணைப்பு மீட்புத்துறையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். அவ்விபத்தால் சாலையில் கசிந்த டீசலை தீயணைப்பு மீட்புத்துறையினர் துப்புரவு செய்தனர். அதனால் செண்டாயான் நோக்கி பயணித்த வாகனங்கள் மாற்று வழிக்கு திருப்பிவிடப்பட்டன. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் லேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் லேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.